ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான ஒரே ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு பொருள், அது செலவு இல்லாத சூப்பரான வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்மளோட உடல் எடையை எப்படி மழன்னு குறைக்க போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 minutes கூட ஆகல இந்த ஜூஸை நான் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ இதில் என்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன், இந்த ஜூஸ் எப்படி எனக்கு ரெடி ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீங்களும் இதே மாதிரி ஒரு ஜூஸை ரெடி பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்கள் உடல் எடை நல்லா அப்படியே மழன்னு குறைஞ்சி உங்கள் தொப்பை இந்த பகுதியை உங்களுக்கு காணாமலே போயிடும். அந்தளவுக்கு இந்த ஜூஸ் வந்து சூப்பராக உடலில் வேலை செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பெரிய ப்ராப்ளம் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடல் எடை தான். நம்ம உடல் எடை ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த உடல் எடை குறைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் அந்த உடல் எடை வந்து நமக்கு குறைஞ்ச பாடே இல்லை. நமக்கு அது வந்து ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. இந்த சவாலை வந்து நம்ம வந்து சூப்பராக முறியடிக்கிறது தான் நம்மளோட கடமை, அதாவது நம்ம ரெமிடியோட கடமையை. நம்ம ரெமிடியை ஃபாலோ பண்ணிங்கனாலே, நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட உடல் எடை பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக குறைஞ்சி நீங்கள் ஸ்லிம்மாக அழகாக மாறிடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உடல் எடை வந்து எதனால் கூடுது, அதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடை கூடுறது முக்கால்வாசி காரணம் நம்மளால தான் இருப்போம். நம்மளோட உணவு, தப்பான பழக்க வழக்கங்கள், நம்ம வந்து சரியாக தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் இருக்க பாருங்களேன், அந்த மாதிரி கண்முழிச்சு வேலை பார்க்குறது, இந்த மாதிரி வந்து நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் அதிகமாகி, அதாவது ரொம்ப இதில் இருப்பாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா விடிய தூங்காமே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக உடல் எடை வந்து அதிகரிச்சிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து கூடுறதுக்கு நம்ம மட்டும் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவு பழக்கங்கள்னு சொல்லி பாருங்களேன். உணவு பழக்கம்னா முந்திலாம் பார்த்தோம்னா நான் நல்ல உணவு, அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கோம். ஆனால் இப்போ வந்து ஓட்டமாக ஓடிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களா தான் இருக்கும். நம்ம வேலைக்கு போகிறனால பார்த்தீங்கன்னா அவதின்னு வீட்டு வேலையும் பார்த்து அங்கே போய் ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்வோம், சரியாக சாப்பிடாமல் இருந்து அங்கே போய் சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி அங்கே போய் பார்த்தோம்னா வேலை டென்ஷன். இதில் வந்து கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட டைமே இருக்காது. நம்ம ப்ராஜெக்டை முடிக்கணும், நம்ம டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா கிடைக்கிற ஸ்நாக்ஸு, ஜூஸு, இந்த மாதிரி குடிச்சிட்டே வரனால பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலை வந்து நம்ம சரியாக கவனிக்கவே மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா அந்த நேரம் ஆனால் பசியை வந்து இது பண்ணவே தவிர, நம்ம ரெகுலராக, அதாவது நம்ம எப்போவும், அதாவது காலையில், மத்தியானம், நைட்டு சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி உடல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா அது பசியை வந்து அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிடும். நம்ம உடலை வந்து ஒரு மந்தத்தன்மைக்கு வந்து ஆளாக்கிறோம். அப்புறம் நைட்டு பாருங்களேன், நைட் டயர்டாக வருவாங்க, வீட்டை வந்து என்ன செய்வாங்க, சாப்பாடு நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணால் நம்ம இட்லி, தோசை, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக வந்து பீஸா, பூரி, பரோட்டா, இந்த மாதிரி சாப்பிடுவோம். மைதா மாவு ஐட்டம் பொதுவாகவே நம்ம வந்து ரொம்ப வந்து தவிர்க்க வேண்டிய பொருள் உணவுலன்னா அது மைதா மாவு தான். ஏன்னா மைதா மாவு அப்படின்றது பார்த்திங்கன்னா பசை, அதாவது ஃபோஸ்ட் ரோட்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பசைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மைதா மாவில் செஞ்ச பூரி, இந்த மாதிரி பரோட்டா, இதெல்லாம் சாப்பிட்றனால உங்கள் உடலில் வந்து அந்த செரிமான தன்மையே பார்த்திங்கன்னா மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் செரிமானம் நடக்காதனால தான் என்னவோ நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அதாவது வெயிட் அதிகமாக இருக்கவங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாலே சொல்லுவாங்க, அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஜீரணம் நடக்காம பார்த்தீங்கன்னா உணவு அப்படியே கெட்ட கொழுப்புகள் அங்கங்கே தங்கிடும். உடல் வந்து கெட்ட கொழுப்பு, நல்ல கொழுப்புன்னு இருக்கும். அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து அபரிமிதமாக தங்கி என்ன ஆகணும், மலச்சிக்கலை வந்து உண்டுபடுத்தும். இதனால பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய, அதாவது காலையில் அவங்களாம் பாத்ரூம் போகிறதும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். உடல் எடையால் அவங்களாம் ஒரு சின்ன ஒரு ரெகுலராக, அதாவது சின்ன ஒரு பஸ்ஸில் கூட ஏற முடியாது, டக்குன்னு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களாம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஒரு ஷாப்பிங் போனாங்க அப்படின்னா லிஃப்ட் இல்லை அப்படின்னா அவங்க படி ஏறவே முடியாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்க சந்திச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு என்ன நல்லா சாப்பிடுவாங்க போல, ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உடல் எடை அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா உடல் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். அவங்க ஹீமோக்ளோபினாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அது இப்படி எல்லாரும் சொல்லி சொல்லி என்ன செய்வாங்கன்னா, ஒரு சிலர்லாம் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை சாப்பாடை சாப்பிட முட்டுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறதுலேயே ஒரு பெரிய தப்பு என்னென்னா, நம்ம சாப்பாடை குறைக்கிறது தான். நம்ம ஒருவேளை சாப்பாடை குறைச்சோம்னா உடல் எடை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சாப்பாடு குறைக்கிறதுனால தான் அவங்க உடல் எடை வந்து இன்னும் அதிகமாகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால உடல் எடை அதிகமாக இருக்கும் தயவு செஞ்சு சாப்பாடை குறைக்கணும்னு சொல்லி தயவு செஞ்சு தப்பான வழி எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கு டயட்னா நம்ம சப்பாத்தி சாப்பிடலாம், இல்லை கேழ்வரகு நவதானியங்கள் உணவுக்கு மாறலாம். சாப்பாடு வந்து அரிசி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சேர்க்கலாம். லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படியில் ஏறி பழகுங்க. ஏசியும் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏசியே பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து அதிகமாகிறதுக்கு ரொம்ப காரணமாகவே இருக்கும். அதனால் ஏசி அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சின்ன விதம் மாற்றிக்கிட்டோம்னாலே போதும் நம்ம உடல் எடை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ரெமெடி பார்க்க போகிறோம் இல்லையா, இதை நம்ம அன்றாடம் நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும் நம்ம உடல் எடை நல்லா சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கான அந்த சூப் அனுப்புறோம் இல்லையா, அந்த ஜூஸ் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இயற்கையாக எப்பயுமே அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு 5 காசு கூட நம்ம செலவழிக்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் முளைக்கிற ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு அந்த ஜூஸ் நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஜூஸை வந்து நம்ம ரெகுலராக குடிச்சு வந்தாலே போதும் உடல் எடை நல்லா சூப்பராக மலமளன்னு குறைச்சிடும். இதுக்கு நான் எடுத்துக்கூடிய பொருள் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கற்றாழைன்னு சொல்லுவோம் பாருங்க, இந்த கற்றாழை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கத்தாழை பொதுவாகவே எல்லா வீடுகளையும் பொதுவாகவே நிறைய வீடுகளை வந்து இப்போ வளர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கத்தாழையை பற்றி மருத்துவ குணங்கள் வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அதனால வந்து அவங்க மருத்துவத்துக்காகவும் சரி அளவுக்காகவும் சரி இந்த கத்தாழை வந்து நிறைய வீடுகளை வளர்க்குறோம். இந்த கத்தாழை வச்சு தான் இன்னைக்கு நம்மளோட உடல் எடை வந்து சூப்பராக மலமலை நான் குறைக்க போகிறேன். இந்த கத்தாழை வந்து நல்லா பெருசாக எனக்கு சதைப்பட்டுள்ள கத்தாழை இருக்குதுங்களா, இது வந்து ஒரு கத்தாழை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு கத்தாழையை எடுத்து இது நல்லா அந்த முள் பகுதி இருக்கு இல்லையா, அந்த முள் பகுதியை நல்லா சீவிட்டு இந்த மேல் தோலை மட்டும் எடுத்து உள்ள இருக்கிற சதை இந்த சதை மட்டும் நான் தனியாக வெட்டி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க இந்த பவுலில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சதை பகுதி மட்டும் நல்லா தனித்தனியாக கட் பண்ணி இப்போ ஒருத்தருக்கு தேவையான ஜூஸ்க்கு அதாவது ஒரு டம்ளருக்கு தேவையான கத்தாழை வந்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கத்தாழையோட வச்சு தான் நம்ம வந்து ஜூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கத்தாழை நம்ம வந்து ரெகுலராக காலேஜ் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரனால உங்கள் உடல் எடை நல்லா மலமளன்னு குறைஞ்சிடும். உடல் எடை குறையது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அதாவது ஆரோக்கியமாக நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவே கத்தாழை வந்து நம்ம உடல் ரொம்ப நல்லது. அதாவது இந்த குளிர்ச்சி இது கத்தாழை வந்து ஒரு விதமான குளிர்ச்சியானது அப்படின்னு சொல்லி தெரியும். நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹீட் பாடியாகவே இருக்கும். இப்போது நிறைய பேருக்கு வந்து வேலை பார்க்குறவங்களா தான் இருக்கும். உட்காந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், மிஷினில் வேலை பார்க்குறவங்கன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உடல் வந்து எப்போதுமே சூடாகவே இருக்கும். அவங்க என்ன தான் இளநீ குடிக்கிறது இந்த மாதிரி என்ன பண்ணாலும் அவங்க உடல் வந்து சூடு தனியே தெரியாது. ஆனால் அவங்க வந்து இந்த ரெகுலராக இந்த கத்தாழை ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இப்போதும் அவங்களோட பாடி வந்து நல்லா அந்த ஹீட்டை இது பண்ணிட்டு நல்லா கூலிங்காக சூப்பராக மாறும். அந்த அதாவது ஒரு சிலருக்கு வந்து அந்த உடல் ஹீட்டாக இருக்கிறனால கூட வந்து உடல் வந்து எடை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். அதனால உடலோட சூட்டை தனிச்சாலே போதும் அவங்களோட உடல் எடை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கத்தாழையோட ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் அதாவது நாள்பட்ட மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த நாள்பட்ட மலச்சிக்கலையும் வேகமாக வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த கத்தாழை ஜூஸில் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த கத்தாழையில் பார்த்தீங்கன்னா அந்த சாறு இருக்குல்ல, அந்த சாறு வந்து நம்ம இறுக்கி போன அந்த மலத்தை வந்து சூப்பராக இலக வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அதாவது தீப்பட்ட காயம் இருக்குல்ல, தீப்பட்ட காயம் வந்துருச்சு அப்படின்னா என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஆறவே ஆகாது. அவங்களும் என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி கத்தாழையோட அந்த இந்த சதை இருக்குல்ல, அந்த சதையை மட்டும் எடுத்து அந்த புண்ணில் வச்சு அப்படியே ஒரு இறுக்கமாக ஒரு கட்டிட்டாங்கனாலே போதும் இந்த குளிர்ச்சி பட்டு அந்த புண் வந்து பரவாமல் ஒரு சிலருக்கு வந்து அந்த தீக்காயம் வந்து புரையோடி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த புரையோடாமல் அந்த காயம் வந்து வேகமாக ஆறுறதுக்கு வந்து இந்த கத்தாழை வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான கத்தாழை தான் ஜூஸ் நான் எடுத்திருக்கேன். அது மட்டும் நம்ம இந்த கத்தாழை ஜூஸை நம்ம ரெகுலராக குடிக்கிறதுனால நம்ம முகம் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு சூப்பராக அழகாக மாறிடும். ஏன்னா அது கத்தாழை ஜூஸ் குடிக்கிறனால முகம் மாறுது நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடல் அதாவது நம்ம உடலுக்குள்ளே இந்த ஜூஸ் போடுறனால உங்கள் முகம் நல்லா அந்த முகத்தில் வந்து ரத்த ஓட்டம் நல்லா சூப்பராக பாஞ்சு உங்கள் முகம் நல்லா பளிச்சுன்னு மாறுறதுக்கு இந்த கத்தாழை ஜூஸே போதுமானதான். இந்த கத்தாழையை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த கத்தாழை ஜூஸில் இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்கணும். அது என்ன அப்படின்னு நான் ஜூஸ் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா ஒரு க்ளீனான ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க நல்லா நான் மிக்சி ஜாரில் அந்த கத்தாழையை போட்டு அடித்து அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அடிக்கும் போது தண்ணி ஊற்றலை, அந்த மிக்சி ஜாரில் இருக்குள்ளே லேசாக தண்ணி ஊற்றி ஒரு பவுலில் நான் எடுத்துக்கிட்டேன். குடிக்கிற பதத்தில் இந்த கத்தாழை ஜூஸ் குடிக்கும்போது ஒரு மாதிரி விழுக்கு விழுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அப்படி நினைக்காதீங்க, அப்படியே கப்புன்னு குடிச்சிருங்க. ஏன்னா அது குடித்தா மட்டும்தான் உங்கள் உடல் எடை நல்லா வேகமாக மலமளன்னு குறையும். இப்போ இது கூட ஒரே ஒரு பொருள் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். அது என்ன அப்படி பாத்தீங்கன்னா தேன் தான் फ्रेंड्स நான் சேக்கப்றேன். ஒரு தேன் பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல வந்து அதாவது சூட்டை நல்லா தணிச்சு நம்மளோட உடலை நல்லா ஆரோக்கியமா வைக்கிறதுல வந்து தேன் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த தேன் வந்து ரெகுலரா நம்ம சாப்பாடுல எடுத்துட்டு வந்தாலே போதும் நம்ம உடல்ல வந்து ரத்தம் வந்து கம்மியா இருக்கு அதாவது ஹீமோகுளோபினோட அளவு கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த ரத்தத்தோட அளவை நல்லா வேகமா வந்து இயற்கையான முறையில வந்து அதிகரிக்கிறதுல அந்த தேன் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். இப்போ இந்த தேனை நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த கத்தாழை ஜூஸோட நல்லா கலந்துருங்க. ஏற்கனவே கத்தாழை ஜூஸ் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும், அதனால வந்து தேன் வந்து டக்குன்னு கலக்காது, அப்படியே கட்டியா இருக்கும். ஏன்னா நாட்டு மலை தேன் நல்லா ஒரிஜினலானது இல்லையா, அதனால அப்படியே கட்டியா இருக்கும். இது அப்படியே நல்லா ஸ்பூன்ல கிண்டி கிண்டி விடுங்க. இப்படி ஸ்பூன்ல கிண்டோம்னா நல்லா பாருங்க இப்போ தேன் நல்லா கலந்துருச்சு. இப்போ கலரை பாருங்க, ஜூஸோட கலரே சூப்பராக மாறிட்டு இருக்கு. இதை கண்டிப்பாக காலேஜில் வெறுவயத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கணும். வெறுவயத்துல ரெகுலராக ஒரு 15 நாள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்கள் உடல் எடை நல்லா சூப்பராக அப்படியே நீங்கள் ஆளே அடலாம் தெரியாத அளவுக்கு சூப்பராக ஒல்லியாக மாறிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதேமாரி நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. Okay, thank you friends.